வணக்கம் நேயர்களே நம்மளோட காவிரி நியூஸ் யூடியூப் சேனலில் யாருக்காவது ஆடு கொடுக்கணும் அப்படின்ற எண்ணம் இருந்துச்சுன்னா டபுள் நைன் ஃபோர் ஜீரோ டூ நைன் ஒன் சிக்ஸ் ஃபைவ் டூ அப்படின்ற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க தமிழகத்தில் சாதி பாகுபாடு எப்போ ஸ்டார்ட் ஆச்சு யாரால் ஸ்டார்ட் ஆச்சு எப்போ இருந்து தமிழ் சமூகத்தில் சாதிக்குன்னு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது வெல்கம் டு நவ்யூ ஷோ அண்ட் ஐ எம் நிஷா தமிழரும் சாதியுங்கிற தலைப்புல வந்த ஃபர்ஸ்ட் எபிசோட பாத்துருப்பீங்க அதில் ஆதி காலத்தில் சாதிங்கிற ஒரு கான்செப்டே தமிழகத்தில் இல்லாமல் இருந்திருக்குன்றத பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் இந்த குளம் குடி இந்த மாதிரி வார்த்தைகளுக்கு என்ன அர்த்தம் இருந்ததுங்கிறதையும் சாதிங்கிறது எப்படி மெதுவாக தமிழ் சமுதாயத்துக்குள்ளே ஊடுருவிச்சதுங்கிறத பற்றி சொல்லியிருந்தேன் இதெல்லாத்தையும் ப்ரூவ் பண்ணுற மாதிரி இருக்கிற தமிழ் இலக்கியங்கள் சங்க இலக்கியங்கள் பற்றியும் அந்த எபிசோடில் சொல்லியிருந்தேன் அண்டு கீழடியில் கூட இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்ட தொல்பொருட்களில் எதுலையுமே சாதி மத குறிப்புகள் எதுவுமே இல்லைங்கிறத பற்றியும் அந்த எபிசோடில் சொல்லியிருந்தேன் சாதி இல்லாத ஒரு தமிழர் சமுதாயம் சங்க காலத்தில் தான் இருந்திருக்கு அதுக்கப்புறம் வந்த இந்த சோலா பீரியட்ல எல்லாம் ஒரு சில ஏற்ற தாழ்வுகள் இருந்தது ஆனா இப்போ நம்மளோட சமுதாயத்துல ஜாதிக்கு எந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கோ ஜாதி எந்த அளவுக்கு டீப்பா வேரூன்றி இருக்கோ அந்த மாதிரியான ஒரு சிஸ்டம் சோழர்கள் பீரியட்ல இல்ல அதுக்கு நமக்கு எவிடென்ஸா இருக்கிறது கல்வெட்டுகள் தான் அந்த கல்வெட்டுகள்ல சேரிக்கல் பத்தி குறிப்பிட்டிருக்கு சேரிக்கல்னா என்ன ஒரே தொழில செய்கிற மக்கள் அது எந்த தொழிலாக இருந்தாலும் பரவாயில்ல ஒரே தொழில செய்கிற மக்கள் குழுவா ஒரே இடத்துல இருக்கிறது தான் சேரி அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த கல்வெட்டில் தீண்ட தகாதோர் சேரின்னு கொடுத்துருக்கு ஸோ இதில் இந்த தீண்ட தகாதோர் அப்படின்னு யாரை சொல்கிறாங்கன்னு பார்த்தோம்னா வேட்டையாடுற மக்களை தான் தீண்ட தகாதோர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இதில் ஒரு காமெடி என்னன்னா ராஜராஜ சோழன் பீரியட்ல இருந்து நம்ம ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பின்னாடி போனோம்னா அந்த டைம்ல இருந்த எல்லா மனிதர்களுமே வேட்டையாடுறவங்க தான் ஸோ அந்த தான் இப்போ தீண்டத்தகாதவர்களோட தொழில்னு மாறி வந்திருக்கு அதே மாதிரி ராஜராஜ சோழன் பீரியட்ல இருந்து ஒரு தொள்ளாயிரம் ஆண்டுகள் முன்னாடி வந்தோம்னா இந்தியாவில் ஆங்கிலேயர்கள் ஆட்சி போயிட்டு இருக்கும் அப்போ இங்கிலாந்துல இருக்கிற எல்லா பிரபுக்கள் எல்லா செல்வந்தர்களுக்குமே இந்த தான் ஒரு மிக சிறந்த பொழுதுபோக்காக இருந்தது அதைத்தான் தான் அந்த காலத்துல தீண்டாமை தீண்டத்தகாதவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இதுல நமக்கு தெரியுது காஸ்ட் சிஸ்டம்க்கு ஒரு வேல்யூவும் கிடையாது தேவையில்லாத ஒரு பிரிவினையை தான் அது நம்மளுடைய சமுதாயத்துல ஏற்படுத்திட்டு இருக்குது ஸோ கொஞ்சம் கொஞ்சமா சோழர்கள் பீரியட்ல தலை தூக்க ஆரம்பிச்ச அந்த ஜாதி சிஸ்டம் இப்போ ஒரு எயிட் ஹண்ட்ரட் இயர்ஸ்க்கு முன்னாடி தான் ஒரு ஸ்ட்ராங்கான ஹோல்ட தமிழக சமுதாயத்துல அது பிடிச்சது அடுத்து ஒருத்தரோட ஜாதி வச்சு அவர் தமிழரா இல்லையான்னு கண்டுபிடிக்கலாமான்னு ஒரு தியாரி இருக்கு ஆக்சுவலா இந்த ஏ ஒரு முட்டாள்தனமான தியோரி தான் ஏன்னா இந்த ஜாதி சிஸ்டமே தமிழ் பண்பாட்டுக்கு புறம்பான ஒரு சிஸ்டம் வெளியே இருந்து தமிழ் பண்பாட்டுக்குள்ள புகுத்தப்பட்ட ஒரு சிஸ்டம்னு தான் நம்ம இவ்வளோ நேரம் பார்த்துட்டு வந்திருக்கோம் அப்போ எப்படி இந்த சிஸ்டம் வச்சு ஒருவர் தமிழனா இல்லையான்னு கண்டுபிடிக்க முடியும் ஸோ ஜாதியே இல்லாத ஒரு தமிழ் சமுதாயத்துக்கு குறிப்பிட்ட ஒரு சில ஆண்டுகளுக்கு அப்புறம் வேறு இடத்துல இருந்து மக்கள் உள்ள வந்ததுக்கு அப்புறம் ஜாதின்ற சிஸ்டம் கொஞ்சம் கொஞ்சமாக தலை தூக்க ஆரம்பிச்சுது அதுக்கப்புறம் இப்போ ஒரு எண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் அந்த ஜாதி சிஸ்டம் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிருக்கு அதுக்கப்புறம் தான் ஜாதி அடிப்படையில் நிறைய பிரச்சனைகள் நம்ம ஊர்ல வர ஆரம்பிச்சுது இந்த ஜாதி பிரச்சனைகள்லாம் இப்போ ஒரு சில ஆண்டுகளாக இருக்கிறது நினைக்காதீங்க பல நூறு ஆண்டுகளாவே இந்த ஜாதி பிரச்சனை இருக்குது குறிப்பா சொல்ல போனோம்னா பதிமூன்றாம் நூற்றாண்டுல ஒரு ஜாதி பிரச்சனை பெரிய அளவில் நடந்திருக்கு அப்போ மக்கள் எல்லாரும் ஒண்ணு கூடி இனிமே ஜாதியின் அடிப்படையில நாங்க எதுவும் பிரச்சனை பண்ண மாட்டோம் அப்படின்னு உறுதிமொழி ஏத்துக்கிட்டதா ஒரு கல்வெட்டு நமக்கு கிடைச்சிருக்கு நாகப்பட்டினம் மாவட்டம் திருமங்கலம்ல விக்ரம காலத்து கோவில் ஒன்று இருக்கு விக்ரமச்சோளன் காலம்னா கிபி ஆயிரத்தி நூற்று பதினெட்டுல இருந்து கிபி ஆயிரத்தி நூற்று முப்பத்தி ஆறு வரைக்கும் இந்த கோவில் ரொம்ப பழைய கோவில் அண்ட் இது ஒரு பாலடஞ்ச கோவில் புனரமைக்கும் போது தான் இந்த கல்வெட்டு நமக்கு கிடைச்சிருக்கு அப்படி கிடைக்கப்பட்ட அந்த கல்வெட்டை மக்கள் எல்லாம் கிளீன் பண்ணி அதே கோவில்ல தான் நட்டு வச்சிருக்கிறாங்க அதுக்கப்புறம் அதை கல்வெட்டை ஆராய்ச்சி செய்யற ஒரு ரிசர்ச்சர் அதை ரிசர்ச்சும் பண்ணாரு அவரோட ஆராய்ச்சியின் முடிவில் அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னு இப்ப சொல்ற அந்த காலகட்டத்தில் இருந்த சாதிய பிரிவுகள் குறித்து தான் அந்த கல்வெட்டில் இருந்தது அப்போ தமிழகத்துல இருந்த சாதிகள் எல்லாரும் தங்களை இடங்கை வலங்கைன்னு பிரிச்சுக்கிட்டாங்க இந்த மாதிரி ஜாதிகள் தங்களை இடங்கை வலங்கைன்னு பிரிக்கிற கான்செப்ட் சோழர் பாண்டியர் விஜயநகர நாயக்கர் மன்னர்கள் காலத்துல ஆரம்பிச்சு ஆயிரத்து தொள்ளாயிரம் வரைக்கும் நீடிச்சிட்டு இருந்துருக்கு இதனால இந்த ரெண்டு பிரிவினரிடைய அடிக்கடி உயர்வு தாழ்வு பற்றியும் யாருக்கு என்ன உரிமை இருக்குதுன்றது கல்வெட்டுகள் மற்றும் செப்பேடுகள் எல்லாம் கிடைச்சிருக்கு ஒரு காலகட்டத்துல இடங்கை பிரிவுல தொண்ணூற்றி எட்டு ஜாதியும் வலங்கை பிரிவுல தொன்னூற்றி எட்டு ஜாதியும் இருந்திருக்கு அதுக்கப்புறம் பிற்காலத்துல இடங்கை பிரிவுல ஆறு ஜாதியும் வலங்கை பிரிவுல முப்பது ஜாதியும் இருந்தது இப்போ மறுபடியும் திருமங்கலத்துல கண்டுபிடிச்ச அந்த கல்வெட்டுகளுக்கு வருவோம் அதுல என்ன இருக்குன்னா கோச்சடயவர்மன் திரிபுவன சக்கரவர்த்தி சுந்தரபாண்டிய தேவரின் பதினான்காம் ஆட்சி சித்திரை மாதத்தில் ஒரு நாள் விருதராஜ பயங்கர வளநாட்டை சார்ந்த குறுக்கை நாடு காளி நாடு விளத்தூர் நாடு மாந்துரை நாடு திருமங்கல நாடு என பெறும் இந்த ஐந்து நாட்டு இடங்கை வலங்கை பிரிவினராகிய சாதியினர் எல்லாம் திருமங்கலம் கோவிலில் கூடி இனி சந்திரன் சூரியன் உள்ள அளவும் தங்களுக்குள் இடங்கை வழங்கை பிரிவுகளை மேற்கொள்ள மாட்டோம் என்றும் யாரேனும் கொண்டாடுவார்களாயின் அவர்கள் ஐந்து நாட்டிற்கும் அநியாயம் செய்தவர்களாக கருதப்படுவர் என்றும் முடிவு எடுத்து அந்த முடிவினை அரசனின் ஆணை பெற்று இங்கு கல்வெட்டாக பொறித்துள்ளனர் இந்த கல்வெட்டு கண்டுபிடிக்கப்பட்ட அந்த கோவில் சோழர் காலத்து கோவில்னு பார்த்தோம் ஆனா இந்த கல்வெட்டு எப்ப பொறிக்கப்பட்டிருக்கும்னா பாண்டியர் காலத்துல தான் சாதி மோதல்களை தவிர்க்கிறதுக்காக கோவில்ல வைக்கப்பட்டிருக்கிற இந்த கல்வெட்டு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு கல்வெட்டு இதுல இந்த இடங்கைனா என்ன வலங்கைனா என்னன்னு உங்களுக்கு கண்டிப்பா ஒரு டவுட் வந்திருக்கும் இந்த இடங்கை வலங்கை சிஸ்டம் ஒரு கான்கிரீட் ஆன அதாவது ஒரு திடமான சிஸ்டம் கிடையாது இடங்கை லிஸ்ட்ல என்னென்ன ஜாதிகள்லாம் இருந்திருக்கு வலங்கை லிஸ்ட்ல என்னென்ன ஜாதிகள்லாம் இருந்திருக்குன்னு இது வரைக்கும் யாராலையும் தெளிவாக கன்ஃபார்ம் ஆன ஒரு பதில கொடுக்க முடியல ஆனா ஒரு சில கல்வெட்டுகள் மற்றும் செப்பேடுகள் வச்சு இடங்கை மற்றும் வலங்கைக்கு இடையில இதுதான் ஒரு டிஃபரன்ஸா இருக்கலாம் அப்படின்னு ஒரு தியோரி இருக்கு அது என்னன்னா நிலவுடமை வகுப்பினரும் அவங்க தங்களோட ஜாதியினரும் இடங்கை இது ஒரு தியாரி தான் ஆனா இதுவும் கன்ஃபார்ம் ஆன யாருக்கும் தெரியாது காஸ்ட் சிஸ்டம் பத்தி படிக்கும் போது எல்லாத்துக்கும் வர ஒரு டவுட் என்னன்னா இதுல இடங்கைக்கு மன்னர் சப்போர்ட்டா இல்லனா வலங்கைக்கு மன்னர் சப்போர்ட்டாங்கிறது தான் இதுக்கும் அதாவது இந்த கேள்விக்கும் தெளிவான எந்த ஒரு பதிலும் எந்த ஒரு எவிடன்ஸும் இது வரைக்கும் கிடைக்கல ஆனால் வலங்கை ஓங்கி இருக்கும்போது மன்னர் வலங்கைக்கு சப்போர்ட்டாகவும் இடங்கை ஓங்கி இருக்கும்போது மன்னர் இடங்கைக்கு சப்போர்ட்டாகவும் இருந்திருக்கலாம்னு ஒரு தியாரி இருக்குது இப்போ நான் பண்ண இந்த ரெண்டு நவீன இருந்து நமக்கு என்ன தெரிய வருதுன்னா ஜாதி அறம் சார்ந்தது கிடையாது ஜாதி தமிழர் பண்பாட்டுக்கு புறம்பானது ஸோ இந்த ஜாதி சிஸ்டமால் நம்ம சொசைட்டியில் எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்குதுன்றதை நம்ம டெய்லி பார்த்துட்டு தான் இருக்கும் இந்த ப்ராப்ளம் எல்லாமே ஒரேடியாக நம்மளோட இருந்து இராடிகேட் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான் ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ட்ரை பண்ணி அந்த ஜாதி சிஸ்டமே நம்மளோட சொசைட்டியில் இல்லாத மாதிரி பண்ணலாம் இந்த காஸ்ட் சிஸ்டம ஒழிக்கிறதுக்கான வழி ஒன்று என்னன்னா ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்மளோட முன்னோர்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா புற முறை அது ஒரு நல்ல வழிதான் இதை தவிர வேறு ஏதாவது ஒரு நல்ல வழிகள் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அதை பற்றி கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க மீண்டும் இன்னொரு ஒரு நவீன எபிசோடில் சந்திக்கலாம் நான் நிஷா நிஷாபியஸ்